ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி அவங்க எல்லாேருக்கும் ப்ரேயரை பற்றி அதாவது ஜெபத்தை பற்றி நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை கதையாக சொல்ல போகிறோம் இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு ஆண்டுடைய மனுஷன் தேவனருடைய மனுஷன் ஏசுவ நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டுடைய பிள்ளை அவர் இருந்தார் அவர் என்ன பார்த்தாங்கன்னா தெருக்கல்ல குழந்தைகள் இருப்பாங்க சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு துணிமணி தங்குறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்தாங்க அப்படி கொடுத்து ஒரு ஹோம் மாதிரி வச்சு அந்த பிள்ளைகளை பராமரிச்சுட்டு வந்தாங்க அப்போது ஒரு முறை அவங்களுடைய ஹோமில் அதாவது அவங்க வச்சுருந்த விடுதியில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு கூட கொடுத்தாங்க ஸ்கூலில் கூட படிக்க வைச்சாங்க அப்படி ஒரு நாள் அவங்க இருக்கும்போது காலையில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து அந்த குழந்தைகள்லாம் கவனிக்கிற ஒரு அம்மா இருப்பாங்கல்ல அவங்க நேராக ஜார்ஜ் முல்லட்டு வந்தாங்க ஐயா நம்ம பிள்ளைகளுக்கெலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் நீ என்ன செய்கிறது அப்படி கேட்டாங்க அப்போது ஜார்ஜ் முல்லர் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லா பிள்ளைங்களையும் தட்டு எடுத்துட்டு அந்த டைனிங் டேபிளுக்கு அந்த டைனிங் ரூமுக்கு போய் சொல்லுங்கள் அவங்கவுங்க இடத்துல உட்கார சொல்லுங்கள் சாப்பாடு நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜெப அறைக்கு போய் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா இந்த பிள்ளைகள்லாம் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்கலாம் உங்கள் பிள்ளைங்க அதனால இந்த பிள்ளைகள்லாம் உணவு கொடுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு கதவு தட்டுறாங்க யாருப்பா அப்படி சொல்லி போய் கதவு தான் பார்த்தா அங்கே ஒரு இந்த பண்ணெல்லாம் வச்சு பேக்கரியில் படுவாங்க பார்த்தீங்கன்னா பண்ணு அந்த மாதிரி ஒரு அந்த பேக்கரியை பேக்கரியில் பண்ணெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஓனர் வந்து நிற்கிறார் அவர் வந்து ஜார்ஜ் முல்லரை பார்த்து சொல்கிறாரு ஐயா நேற்று நைட் என்னால் தூங்கவே முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல புரண்டு புரண்ட படுத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு உங்களுடைய அந்த விடுதிக்கு ஏதாவது பண்ணு கொடுக்கணும் ப்ரெட்டு கொடுக்கணும்னு சொல்லி என் மனசில் வந்து தோணிக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து நைட்டு தான் சரியாக தூங்கவே இல்லை கடவுள் தான் சொல்லிட்டு பார் போல் இருக்கு உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொடுக்க சொல்லி ஐயா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கையா மூணு தடவை நான் நைட் கூட நடுவில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு எல்லா பிரெட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து அந்த இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வாங்கிங்க அப்படி சொல்கிறாங்க உடனே ஜார்ஜ் மில்லர் சந்தோஷமாக சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் கதவை தட்டுறாங்க இவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா ஓ அந்த பேக்கரி காரை தான் மறுபடியும் இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க வேறு இன்னொருத்தர் இருக்கிறார் அப்போ அவர் வந்து ஐயா ஜார்ஜ் ஜம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் விஷயம் அப்படின்னு கேட்டால் ஐயா நான் வந்து பால் வண்டிக்காரன் ஐயா நான் உங்கள் இடத்துக்கிட்ட வரும்போது வந்து என்னுடைய வீல் வந்து உடஞ்சி போச்சு இதை சரி செய்ய முடியல இதெல்லாம் சரி செஞ்சு தான் பாலை கொண்டு போக முடியும் ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் சரி செய்கிற மாதிரி தெரியல இப்படியே பால் நடு ரோட்டில் தான் எல்லாம் கெட்டு போயிடும் நீங்கள் கூட ஹோம் வச்சுக்கிங்களே தயவுசு இந்த பாலை மட்டும் நீங்கள் வாங்கிக்கங்களேன் அப்படி சொல்கிறாங்க ஜார்ஜ் மலர் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அந்த பாலை வாங்கிட்டாங்க பிள்ளைகள் வந்து அந்த நேரத்தில் பண்ணும் பாலும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க ஸ்கூலுக்கு போனாங்க அது மாதிரி ஆண்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நிச்சயமாக எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஏசப்பா நமக்கு நன்மைகளை கொடுப்பாங்க நம்ம ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க நம்ம வந்து ஜபம்னால் வேற ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரோட பேசுகிறது எதுக்கு இதெல்லாம் நம்ம ஜபத்தில் நம்ம என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட பேசலாம் தெரியுமா ஏற்கனவே கடந்த நாட்களில் அப்பா ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கியும் நன்மைகள் செஞ்சுருப்பாங்கல்ல அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் ரெண்டாவது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குறைகளுக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அது அப்புறம் ஜெபத்தில் கேட்குறோம் ரெண்டாவது மூணாவது நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும் நாலாவது வந்து நம்முடைய ஊர் நம்முடைய ஸ்டேட்டு நம்முடைய நாடு எல்லாரும் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும் நல்லா வாழணும்னு சொல்லி அவனுக்காக நினச்சிக்கணும் ப்ரேயர் பண்ணணும் அப்புறம் வியாதி உள்ளவங்க பலவீனமானவங்களுக்காக நினச்சிக்கிடணும் நம்ம ஜெபம் பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணால் ஏசப்பா அற்புத செய்வாங்க என்ன பிள்ளைங்களா ஜெபம் பண்ணுவீங்க தானே ப